السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد أشرف الأنبياء والمرسلين، وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين. أما بعد، سرو بغلوم إلام بل الله سبحانه وتعالى وكي ورثاركم صلواتم سلامم سيدنا محمد صلى الله عليه وسلم அவர்கள் மீதும், அன்னாரை பிந்து எந்து வாழ்ந்த ஆள் அசஹாபுகள் அவுலியாக்கள் அனைவர்கள் மீதும் உண்டாகுக என வேண்டிக் கொண்ட பின், மஸ்ஜிதுல் இப்ராஹிமியா பள்ளிவாயல் நிர்வாகத்தினர் 24வது வருடமாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினத்தை, மீலாதுன் நபியை சிறப்பிக்கும் முகமாக நடாத்துகின்ற இந்த புனிதமான மஜ்லிஸிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, அன்பு தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, கடந்த 2 வாரங்களாக இந்த இடத்திலே புனித ரபீஉல் அவ்வல் மௌலித் மஜ்லிஸ் நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த 2 வாரங்களிலும் உலமாக்களால் பெருமானாரை பற்றிய சிறப்புகள் பயான்களாக இந்த இடத்திலே சொல்லப்பட்டன. இறுதி தினமாகிய இன்று உங்கள் முன்னிலையில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு சில விடயங்களை சொல்வதற்காக நானும் வந்திருக்கின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுவதாக இருந்தால் பல மணி நேரங்கள், பல நாட்கள், பல மாதங்கள் பேசினாலும், வாழ்நாள் முழுக்க பேசினாலும் அவர்களை பற்றி பேசி முடிக்க முடியாது என்பதுதான் பெருமானாரை பற்றி ஆய்வு செய்த அத்துணை அறிஞர்களின் முடிவாக இருந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் சொற்ப நேரத்துக்குள்ளாக நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சில விடயங்களை ஆராய்ந்து பார்ப்போம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாங்கள் அறிந்திருக்க வேண்டுமா என்பதை முதலிலே நாங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாங்கள் ஏன் அறிந்து வைத்திருக்க வேண்டும்? அவர்கள் ஒரு மனிதர் தானே, அவர்களை பற்றி ஏன் நாங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று சிலர் சிந்திக்கின்றார்கள். அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை பின்பற்றினால் போதும், தொழுதால் போதும், நோன்பு பிடித்தால், ஜகாத்து கொடுத்தால், ஹஜ்ஜி செய்தால் போதும், சொர்க்கத்துக்கு சென்று விடலாம் என்று சிலர் பகல் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார்கள். இவற்றுக்கெல்லாம் முன்னர் ஒரு மனிதன் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று ஈமான் கொள்ள வேண்டுமே, அதுதானே ஒரு மனிதனுக்கு அத்திவாரம். அத்திவாரத்தை பலமாக நீ அமைத்துக் கொள்ளாமல் கட்டிடங்களை அமைப்பதிலே என்ன பலன் இருக்கிறது? உங்களுக்கு தெரியும், பல மாடி அமைப்புகள் கொண்டு ஒரு கட்டிடத்தை நாங்கள் கட்டுவதாக இருந்தாலும் சரி, சாதாரணமான ஒரு வீட்டை கட்டுவதாக இருந்தாலும் சரி, அத்திவாரம் அமைக்க வேண்டும். கட்டிடத்துடைய அமைப்புக்கு ஏற்றவாறு அத்திவாரம் பலமாக அமைக்கப்பட வேண்டும். அத்திவாரம் அமைக்காமல் பூமியின் மேலே வைத்து கட்டிடத்தை கட்டலாமா? மண்ணை தோண்டவும் இல்லை, அத்திவாரம் அமைக்கவும் இல்லை, கம்பிகள் இடவும் இல்லை, பூமியின் மேற்பரப்பிலே கல்லை வைத்து ஒருவர் 10 மாடி கட்டிடத்தை கட்டுகின்றார், என்ன நடக்கும்?
பத்து மாடி கட்டிடம் கட்ட முடியாது, ஒரு சுவரே எழுப்ப முடியாது. நாலு ஐந்து அணி கல்லை கட்டுகின்ற போது சுவர் விழுந்து வரும். காரணம் என்ன? அத்திவாரத்தை பலமாக அவர் அமைக்கவில்லை. இதே போன்றுதான் ஒரு மனிதன் இபாதத்துகள் செய்ய வேண்டும், தொழ வேண்டும், நோன்பு பிடிக்க வேண்டும், ஜகாத்து கொடுக்க வேண்டும், ஹஜ்ஜி செய்ய வேண்டும், சுன்னத்தான அமல்களை எல்லாம் செய்ய வேண்டும், நன்மையான காரியங்கள் செய்ய வேண்டும். இவை அனைத்தும் கட்டிடங்களை போன்றவை. இந்த கட்டிடங்களை ஒரு மனிதன் கட்டுவதற்கு முன்னர் ஈமான் என்று சொல்லப்படக்கூடிய அத்திவாரத்தை பலமாக அமைக்க வேண்டும். அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற அத்திவாரம். லா இலாஹ இல்லல்லாஹை பற்றி பேச போனால் அது வேற விஷயங்கள் பேச வேண்டி வரும். இப்போது நாங்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹை பற்றி பேச வேண்டிய காலத்திலே இருக்கிறோம், அந்த நாளிலே இருக்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹை பற்றி 43 ஆண்டுகளாக இந்த நாட்டிலே உண்மையிலே ஒரு மனிதன் எதை அறிந்திருக்க வேண்டுமோ அந்த தத்துவத்தை ஷேகுனா மிஸ்பாஹி நாயகம் அன்னவர்களும் அவர்களோடு இருக்கக்கூடிய உலமாக்களும் பேசி வருகின்றார்கள், நாங்கள் பேசி வருகின்றோம். உங்களுக்கு தெரியும், முஹம்மதுர் ரசூலுல்லாஹை பற்றியும் நாங்கள் பேசித்தான் வருகின்றோம். இது மீலாதுன் நபி நிகழ்வாக இருக்கின்ற காரணத்தினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாங்கள் இப்போது பேசுகின்றோம். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அது ஈமானின் ஒரு பகுதி. ஒரு மனிதன் லா இலாஹா இல்லல்லாஹை மாத்திரம் ஈமான் கொண்டான், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்பதை அவன் ஈமான் கொள்ளவில்லை. அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. முஹம்மது என்றால் யாருன்னு தெரியாது, ரசூல் என்றால் என்ன ஒன்றும் தெரியாது என்று இருந்தால் இவன் மூமினா? இவன் மூமின் அல்ல. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ரெண்டு பகுதியையும் ஈமான் கொண்டால்தான் அவன் மூமினாக இருக்கின்றான். ஒரு மனிதன் உலகத்திலே வாழ்கின்ற போது அவன் ஒரு இலக்கோட வாழணும். ஏன்? இந்த துனியா அவனுக்கு நிரந்தரம் அல்ல. கபருடைய வாழ்க்கை இருக்கிறது, மறுமை இருக்கிறது. அதற்காக நாங்கள் எதை வைத்திருக்கின்றோம் என்பதை சிந்தித்து வாழவன். துனியாவுடைய விடயங்களில் ஒரு மனிதன் ஈடுபடத்தான் வேண்டும். தொழில் செய்ய வேண்டும், திருமணம் செய்ய வேண்டும், உலக காரியங்களிலே ஈடுபடத்தான் வேண்டும். அதே நேரத்தில் நம்முடைய இலக்கு என்ன என்பதிலே கவனமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகமான மனிதர்கள் என்ன செய்கின்றார்கள்? நீங்களும் தான் நானும் தான், பொதுவாக மனிதர்கள் பெரும்பாலானவர்கள் என்ன செய்கின்றார்கள்? மனிதனாக குழந்தையாக பிறக்கின்றார், தாய் காப்பிடத்திலே வளருகின்றார், கல்வி படிக்கின்றார், குறிப்பிட்ட வயதுக்கு பின்னர் ஒரு தொழிலை செய்கின்றார், திருமணம் முடிக்கின்றார், குழந்தைகளை பெற்றெடுக்கின்றார், அந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக பாடுபடுகின்றார், அந்த குழந்தைகளை வளர்க்கின்றார், குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கின்றார், குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைக்கின்றார், வீடு கட்டி கொடுக்கின்றார். இவருக்கு வயது சென்று விடுகின்றது, குறிப்பிட்ட காலம் இவருடைய அஜல் நெருங்கிவிட்டது. ஒரு நாள் இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் வருகின்றார், ஆளை அழைத்து கொண்டு அவர் சென்று விட்டார், மரணித்து விட்டார் மனிதன். வந்த வேலை என்ன? நீ எதற்காக வந்தாய்? இவ்வளவு வேலையும் செய்யத்தானா நீ வந்தாய் இந்த உலகத்துக்கு? உன்னை அல்லாஹு தஆலா மனிதனாக எதற்காக படைத்தான்? உன்னை மிருமாக படைக்கவில்லை, கல்லாக படைக்கவில்லை, மரமாக படைக்கவில்லை. உன்னை மனிதனாக படைத்து அக்களை தந்து ஆறு அறிவையும் தந்து உன்னை மனிதனாக அனுப்பினான். எதற்காக அல்லாஹு தஆலா எங்களை அனுப்பினான்? நான் இப்போது சொன்ன இந்த விஷயங்களை செஞ்சுட்டு போறதுக்கு அனுப்பினான்? பிறந்து வளர்ந்து வாழ்ந்து சாப்பிட்டு உடுத்து வீடு கட்டி பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்து தொழில் செஞ்சுட்டு அப்படியே ஒரு நாளைக்கு மௌத்தாகி போறதுக்காக வேண்டி அனுப்பினானா இல்லை வேற வேலைக்கு அனுப்பினான்? வேற வேலைக்கு அனுப்பினான். அப்ப இது இவ்வளவும் செய்யற இல்லையா? இவ்வளவும் செய்யத்தான் வேணும். ஏன் இந்த துனியாவில் வாழ்றேன்டா
இவ்வளவு விஷயமும் செய்யத்தான் வேணும். ஆனால் இந்த விஷயங்களை இந்த விடயங்களை செய்வதோடு நாங்கள் என்ன நோக்கத்துக்கு வந்தோமோ அந்த நோக்கத்தையும் நாங்கள் நிறைவேற்றிக் கொண்டு செல்லுவோம். ரெண்டையும் செய்து கொண்டு போக வேண்டும். அப்ப துனியாவுடைய காரியங்களில் ஈடுபடுகின்ற அதே நேரத்தில் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும், ரசூலுடைய விடயத்திலே கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அந்த அம்சங்களில் முதலாவதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதில் ஈமான் கொள்ள வேண்டும். அந்த விஷயத்திலே கவனம் இல்லை. கிளிப்புள்ள சொல்ற மாயிலா இலாஹில்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லிக் கொள்றேன், அது என்னன்னு ஒன்றும் தெரியாது, அது என்னன்னு ஒன்றுமே தெரியாது. இபாதத்துகளை செய்யறேன், சிலாக்கள் அதுவும் செய்யறல்ல, கலிமா பத்தி ஒன்றும் தெரியாது, தொழுகையும் இல்லை, நோன்பும் இல்லை, எந்த இபாதத்தும் இல்லை, அப்படியான ஆக்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. இப்படியே இருந்துவிட்டு இவர் மரணித்தால் அல்லாஹு தஆலா இவருக்கு என்ன செய்வான்? இவரை அழைத்து இவருக்கு பெரிய சன்மானங்கள் கொடுத்து பெரிய பரிசுகள் கொடுத்து பெரிய கௌரவமா வைப்பானா இல்லை இவருக்கு தண்டனை கொடுப்பானா? தண்டனை தான் கொடுப்பான். ஏன், நான் அனுப்பிய வேலையை நீ பார்க்கவில்லை. உமா ஹலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், நான் மனிதனையும் ஜின்களையும் என்னை அறிந்து வணங்குவதற்காகவே படைத்தேன். சிலாக்கள் இதுக்கு பொருள் சொல்லுவாங்க, என்னை வணங்கத்தான் படைத்தேன் என்று, அந்த அறிந்து வணங்க படைத்தேன் என்று சொல்ல மாட்டார்கள். அப்படி அல்ல, அறிந்து வணங்குவதற்காகத்தான் படைத்தேன். அதுக்கு விளக்கம் சொல்வதா இருந்தால் நிறைய விஷயம் சொல்லணும். அறிவில்லாமல் வணக்கம் உண்டாகாது. எனவே நீங்கள் சுருக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஈமான் கொள்ள வேண்டும். அதற்கு முதல் அல்லாஹ்வை பற்றி ஈமான் கொள்ள வேண்டும். இந்த அத்திவாரங்களை சரியாக அமைத்துக் கொண்டால் தான் அதற்கு பிறகு இவர் செய்யக்கூடிய இபாதத்துகள் கட்டிடங்களாக பலமானதாக அமைந்து கொண்டு வரும். மறுமையிலே கபருக்கு சென்று விட்டால் அங்கே நடக்கின்ற விடயங்கள் அத்தனையும் எங்களுக்கு சாதகமானதாக அமையும். இல்லை என்று சொன்னால் எங்களுடைய மறுமை வாழ்க்கை மிக கை சேதமானதாக அமைந்துவிடும். அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். ஏன், இந்த துனியா நிரந்தரம் இல்லை, அது உங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை, அதை நம்புவதில்லை. அடுத்த நிமிடம் எங்களுக்கு மரணம் இருக்கிறது, ஆனால் அதை நாங்கள் நம்புகின்றோமா? நம்பிக்கை இல்லை. எத்தனையோ பேர் மரணித்து விட்டார்கள், அவர்களை நாங்களே எங்களுடைய கைகளினால் கொண்டு சென்று அடக்கி இருக்கின்றோம். ஆனால் அந்த மரணத்துடைய நம்பிக்கை எங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதியாத காரணத்தினால்தான் எங்களுடைய வேலைகள் அத்தனையும் துனியாவிலே அப்படியே மூழ்கி போயிருக்கிறது. ஆஹிராவை அல்லாஹ்வை ரசூலை மறந்தவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால் அவனை கபரிலே கொண்டு போய் அடக்கம் செய்து விட்டால் மலக்குகள் வருவாங்க. யாரு மலக்குகள் வருவாங்க? ரெண்டு மலக்குகள் வருவாங்க, முன்கர் நக்கீர் அலைஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். வந்து பல கேள்விகள் கேட்பாங்க, அல்லாஹ்வை பற்றி ரசூலை பற்றி கேள்விகள் கேட்பாங்க. அந்த இடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி விசேஷமாக ஒரு கேள்வி கேட்பாங்க. மா குந்த தகூலு பி ஹாதர் ரஜுல், மா குந்த தகூலு பி ஹாதர் ரஜுல், யானி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நீ என்ன சொல்லுகின்றாய் என்று கேட்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு விசேடமான கேள்வி கபரிலே இருக்கிறது, இது ஹதீஸ்களிலே சொல்லப்பட்டவிடு. இந்த கேள்விக்கு ஒரு முஃமினான மனிதனாக இருந்தால் ஆமந்து அன்னஹு அப்துல்லாஹி வ ரசூலுஹு, அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியாராகவும் அவனுடைய தூதராகவும் ரசூலாகவும் இருக்கின்றார்கள் என்று சொல்வான். யாரு சொல்வான்? ஒரு முஃமின் சொல்வான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிந்திருந்தவன் சொல்வான், அவர்களை பற்றி மஹப்பத் வைத்திருந்தவன் சொல்வான், அவர்களை பின்பற்றி இந்த உலகத்திலே வாழ்ந்தவன் சொல்வான்.
எதுவுமே தெரியா. முகமது நபி என்ற பேர் மட்டும்தான் தெரியும். அந்த இடத்திலே மலக்குகள் கேட்கின்ற போது, முனாபிக்கா இருக்கக்கூடியவன் அல்லது காபிர்கள் என்ன சொல்வார்கள்? லா அதிரி, எனக்கு தெரியாது என்று சொல்வார். குந்து அகூலுமா யகூலுன் நாஸ் ஆக்கள் எல்லாம் என்னென்ன மூக்கு கதைச்சாங்க அவங்கள பத்தி, அதைத்தான் நானும் சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு விசேஷமா ஒன்றும் தெரியும் அவங்கள பத்தி என்று இந்த முனாபிக்காக வாழ்ந்த மனிதன் அல்லது உரை நிராகரிப்பாளனாக வாழ்ந்த மனிதன் சொல்வான். அப்படியானால் கபரிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேட்கப்படும். இப்போது நீங்கள் சிந்தித்து பாருங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாங்கள் அறிந்திருக்க வேண்டுமா இல்லையா? கட்டாயம் அறிந்திருக்க வேண்டும். அந்த கபூர்ல கேள்வி கணக்குக்கு பதில் சொல்ற வேலை இந்த துனியாவில் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு போய் அங்க இன்டர்வியூக்கு பதில் சொல்ற மாதிரி என்று நாங்கள் நினைச்சு கொள்ள போகப்படாது. தேசன கேள்வி தானே மலக்கள் கேட்காங்க, மண் ரப்புக்கு உன்னுடைய ரப்பு யாரு? எல்லாரும் சொல்லுவான் அல்லாஹ் தானே. ஒமா தீனு உடைய தீன் என்ன? என்னுடைய தீன் இஸ்லாம் என்று சொல்லலாம். ஒமன் நபியுக்கு உன்னுடைய நபி யாருன்னு கேட்டா முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலாம். உன்னுடைய கிபிலாதுன்னு கேட்டா காபத்துல்லான்னு சொல்லலாம். தேசன கேள்வி தானே இது. உடைய இவ்வளவு கஷ்டமான கேள்வியெல்லாம் நாங்கள் இந்த உலகத்தில் படித்து எக்ஸாம் எழுதுகிறோம் என்று நாங்கள் நினைச்சு கொள்ளக்கூடாது. அது இந்த துனியாவோடு ஒப்பிட்டு பார்க்குற விஷயமும் அல்ல, அப்படியான நிலைமையும் அல்ல, கேள்வி கேட்கக்கூடியவர்கள் அப்படியான ஆக்களும் அல்ல. எனவே அந்த இடத்திலே கேட்கப்படக்கூடிய கேள்விக்கு சரியான பதில் சொல்வதாக இருந்தால் முதலிலே ஈமான் பலமாக உறுதியானதாக இருந்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அந்த இடத்தில் பதில் சொல்லக்கூடிய சக்தி வரும். எனவே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாங்கள் புரிந்து வைத்திருக்க வேண்டும். இன்றைக்கு சிலாக்கள் என்ன சொல்ற, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாரு? அவங்க எங்களை போல சாதாரணமான மனிதன். அவங்கள்ட்ட பெரிய விசேஷம் ஒன்றும் இல்லை. அல்லாஹ் தஆலா நபியாக அனுப்பினான், ரசூலாக அனுப்பினான். வந்தார்கள், வாழ்ந்தார்கள், 63 வருடம் உலகத்திலே இருந்தார்கள். தீனுல் இஸ்லாத்தை எங்களுக்கு படிக்க தந்தார்கள், மௌத்தாகி போனார், விஷயம் முடிந்து விட்டது. நாங்கள் இப்போ அவர்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டிய தேவை இல்லை. அவர்களை மார்க்கத்தை பின்பற்றினால் போதும். ஏன் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகின்றான், குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நபியே நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்கள் போன்ற மனிதன் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லி இருக்கின்றான். எனவே பெருமானாரை பற்றி பெரிதாக சிந்திக்க வேண்டியதில்லை, அவர்கள் எங்களை போன்ற மனிதன் தான் என்று விஷயத்தை சிலர் முடிக்கின்றார். இப்படியானவர்கள் சிந்திக்க வேண்டும். இந்த குர்ஆன் வசனத்தை நாங்களும் சிந்திக்க வேண்டும். ஏன் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை சொன்னான், நான் உங்கள் போன்ற மனிதன் என்று சொல்லுங்கள் என்று ஏன் அல்லாஹ் தஆலா சொன்னான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததிலிருந்து அவர்கள் வஃபாத் ஆகின்ற வரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த அதிசயமான விடயங்கள், அவர்கள் மனிதர் அல்ல, அவர்கள் ஜின்னத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்களா, மலக்கு இனத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்களா, அல்லது இவர்கள்தான் அல்லாஹ்வா என்ற சந்தேகம் அந்த காலத்திலே இருந்த மக்களுக்கு ஏற்பட்டது. காரணம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கின்ற போது அவர்களோடு ஒரு ஒளியும் பிறந்தது, ஒரு ஒளியும் ஏற்பட்டது. அந்த ஒளியின் காரணத்தினால் அல்லாஹ்லஹா குசூரு ஷாம், சாம் தேசத்து கோட்டைகளுடைய தோற்றம் தெரிந்தது. மதீனாவிலே இருந்து பார்க்கின்ற போது ஷாம் தேசம் எவ்வளவோ தூரத்துக்கு அப்பால் இருக்கிறது. அந்த கோட்டைகள் அவர்களோடு வந்த அந்த ஒளியினால் தெரிந்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாயார் சொல்லி காட்டுகின்றார். அப்படியானால் இப்படியான ஒரு குழந்தை பிறக்கின்ற போது, இப்படியான ஒரு ஒளி ஏற்பட்ட போது அந்த காலத்தில் இருந்த மக்களுக்கு ஒரு அதிசயம் வருமா இல்லையா? எல்லா குழந்தையும் பிறக்கிறது, இப்படி ஒரு ஒளி ஏற்படுவதில்லை. முகம்மது என்ற குழந்தை பிறந்த போது இப்படியான ஒரு விசேஷம் ஏற்பட்டதை கண்டு ஆரம்பத்திலேயே அவர்களை பற்றிய சிந்தனை அந்த காலத்து மக்களுக்கு ஏற்பட்டு விட்டது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹத்னா செய்யப்பட்டவர்களாக பிறந்தார்கள். புனித நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ரூரன் மஹ்தூனன் தொப்புள் கொடி வெட்டப்பட்டவர்களாக ஹத்னா செய்யப்பட்டவர்களாக பிறந்தார். எல்லா குழந்தைகளும் அப்படியா பிறக்கின்றன? ஹத்னா செய்யப்பட்டு பிறக்கின்றனவா? தொப்புள் கொடி வெட்டப்பட்டு பிறக்கின்றனவா? இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அதிசயத்தோடு பிறந்தபோது அந்த காலத்து மக்களுக்கு இவர்கள் ஒரு வித்தியாசமானவர்கள், ஒரு விசேடமானவர்கள் என்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டு விட்டது. உண்மைதான். அவர்கள் பிறந்தபோது ஈமானு கிஸ்ரா, கிஸ்ரா மன்னனுடைய கோட்டை நடுங்கியது. வஹமிதத் நாரு ஃபாரிஸ், பாரசீக நெருப்பு அணைந்தது. ஆயிரம் ஆண்டுகளாக அணையா நெருப்பாக இருந்த பாரசீக நெருப்பு, மஜூசிகள் வணங்கிய அந்த நெருப்பு கிடங்கு அணைந்து விட்டது. சாவா நதி வற்றி போய்விட்டது. இவ்வாறான சம்பவங்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பின் போது அதிசயமாய் நடந்தன. இவைகளெல்லாம் ஹதீஸ்களிலே வந்த விடயங்கள், வரலாற்று ஆசிரியர்கள் அவருடைய வரலாற்று நூல்களிலே ஆதாரபூர்வமாக எழுதிய விடயங்கள், கட்டுக்கதைகள் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து அவர்கள் வாழுகின்ற காலத்தில் அவர்களை பல நூறு மக்கள், பல்லாயிரம் மக்கள் சந்தித்தார்கள். அவர்களுடைய முகம் சூரியனை போல இலங்கியது. சூரியனை போல, சந்திரனை போல வட்ட வடிவமாக அவருடைய முகம் ஒளி இலங்கக்கூடியதாக இருந்தது என்று சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள். சந்திரனை விட அழகாக இருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சஹாபாக்கள் வர்ணனை செய்கின்றார்கள். சூரியன் உதயமாவது போல அவருடைய முகம் இருந்தது என்று சஹாபாக்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வியர்வை மிஸ்கு என்ற வாசனை திரவியத்தை விட, அம்பர் என்ற வாசனை திரவியத்தை விட மனம் மிகுந்ததாக, வாசனை மிகுந்ததாக இருந்தது. ஒரு பாதையால நடந்து போனால் இவர்கள் இந்த பாதையினால் சென்றிருக்கின்றார்கள் என்பது விளங்கும். ஏன்? அவருடைய மனம் அந்த நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லம் யஸ்லுக் தரீகன் ஃபயத்பாஹு அஹதும் இல்லா அரப அன்னஹு கத் சலகஹு மின் தீபி அரகிஹி. நாங்க ஒரு பாதையினால நடந்து போனா நாங்க போயிருக்கோம் எங்களுடைய வாச தலையார் கண்டுபிடிக்கலாமா? இல்ல. அப்படி மணக்குமா? இல்ல. சில நேரம் இப்ப காலத்தில் ஆட்கள் மிக மனமான அத்துருகளை அல்லது குளோன்களை பாதித்து கொண்டு போகின்ற போது ஒரு 2-3 செகண்ட் மணக்கும் அந்த ரோட்ல, அவ்வளவுதான். அது இவர் பாதித்த வாசனை திரவியத்தார். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயற்கையாவே மனம், சாதாரண மனம் இல்லை. அவங்க போயிட்டாங்க என்றால் எவ்வளவு நேரத்தைக்கு அந்த வீதியில மனத்துக்கொண்டே இருக்கும். அவருடைய வேர்வையை எடுத்து குழந்தைகளுக்கு அத்துராக சஹாபாக்கள் பாவித்தார்கள். நர்ஜு பரக்கத்தஹு லிஸ்மியானினா, குழந்தைகளுக்கு பரக்கத்துக்காக வேர்வையை எடுத்து உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருமேனியிலே இருந்து வேர்வையை எடுத்து அத்தர் கீசாக்களிலே அடைத்தார்கள். ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கலை, அது அனுமதிச்சாங்க. ஏன்? அவங்க பரக்கத்து ரஹமத்து. எங்களுடைய வேர்வை என்ன செய்யும்? மணக்குமா? அப்படியானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார், எந்த இடத்திலே இருக்கின்றார்கள், எந்த அந்தஸ்திலே இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விரல் இடுக்குகளிலே இருந்து நீர் ஊற்றெடுத்தது. சஹாபாக்கள் யுத்தத்துக்கு சென்ற போது குடிப்பதற்கு பாவனைக்கு நீர் இருக்கவில்லை, தண்ணீர் தட்டுப்பாடாக இருந்தது. ஒரு சிறிய பாத்திரத்திலே தண்ணீரை கொண்டு வருமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த பாத்திரத்திலே கையை விட்டார்கள், கையினுடைய விரல் இடுக்குகளிலே இருந்து நீர் ஊற்றெடுத்து ஓடியது. பல நூறு சஹாபாக்கள் அந்த நீரை எடுத்து குடித்தார்கள், உலு செய்தார்கள், அவருடைய தேவைகளுக்காக சேமித்து வைத்தார்கள்.
இதெல்லாம் ஹதீஸ்களிலே கூறப்பட்ட ஆதாரபூர்வமான சம்பவங்கள். நான் சுருக்கமாகத்தான் சொல்லுகின்றேன், நேரத்தை கவனத்தில் கொண்டு. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு அத்தாட்சி கேட்டார்கள் அந்த அந்த காலத்திலே வாழ்ந்த காபிரீங்கள், நீங்கள் ரசூல் என்றால் ஒரு அதிசயத்தை காட்டுங்க, ஒரு அதிசயம் ஒரு அத்தாட்சியை காட்டுங்க சொன்ன போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபராஹுமுல் கமர ஷிக்கதைன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திரனை பிளந்து ரெண்டு துண்டாய் காட்டினார். சாதாரணமான விஷயமா? ஹதீஸ்களிலே வருகின்றது, புகாரியிலே பதியப்பட்ட ஹதீஸ். ஒரு அத்தாட்சியை காட்ட சொன்ன போது பூமியிலே இருந்தவாறு சந்திரனை பிளந்து காட்டினார்கள். அந்த காலத்தில் இருந்து எல்லோருமே அதை கண்டார்கள். வேறு நாடுகளில் இருந்தார்களும் பார்த்தார்கள். அது இந்தியாவிலே இருந்து அந்த காலத்திலே வாழ்ந்த ஒரு மன்னரும் அதை கண்டாராம். அதன் பின்னர் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்று கூட வரலாறுகள் சொல்லுகின்றனர். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னாலே பார்ப்பது போல பின்னாலும் பார்த்தார்கள். தொழுகைக்கு சஹாபாக்கள் எல்லாம் வந்து அணியில நின்றா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பார்க்காமலே சஃபா ஜெரி செய்வாங்க. நாங்க என்ன திரும்பி பார்த்து தான் சஃபா ஜெரி செய்யணும்? சொன்னாங்க, இன்னில அராக்கும் வராய் லஹரி, நான் பின்னாலும் பார்க்கின்றேன், எனக்கு நீங்கள் செய்யக்கூடிய ருக்குவும் மறைவானதல்ல, உங்களுடைய ஹுஷுவும் மறைவானதல்ல. ஹுஷு என்ன? உள்ளச்சம். உடைய உள்ளம் எப்படி இஹ்லாஸோடு இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். அதாவது உங்களுடைய வெளிரங்கமும் தெரியும், உள்ரங்கமும் எனக்கு தெரியும். நான் முன்னாலே பார்ப்பது போல பின்னாலும் பார்த்து கொண்டு நான் இருக்கின்றேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவருடைய கண்கள் உறங்கிய போதும் அவருடைய உள்ளம் கல்பு உறங்கவில்லை. இன்றைக்கு நாங்கள் உறங்கினா எப்படி உறங்குறோம்? கண்களும் உறங்கி கல்பு முறங்கி எல்லாமே உறங்கி மௌத்தாயிட்டா நாங்கள் திருப்பி ஹயாத்தாய் வாரோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி உறங்கவில்லை. அவருடைய கண்கள் உறங்கின, கண் மூடியிருக்கும், ஆனால் கல்பு எந்த நேரமும் விழித்து கொண்டுதான் இருந்தது. தனாமு ஐனி வலா எனாமு கல்பி, உள்ளம் உறங்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமுடியிலே நோய் நிவாரணம் இருந்தது. சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமுடியை கைகளிலே ஏந்தி கொண்டார்கள். அதை நீரிலே கரைத்து அந்த நீரை நோய்க்கு அவர்கள் மருந்தாக பாவித்தார்கள். ஏதாவது ஒரு மனிதனுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அல்லது கண் நோய் கண்ணூறு வருத்தங்கள் ஏற்பட்டால் அந்த திருமுடிகளை நீரிலே கழுவி அந்த நீரை குடித்தார்கள் சஹாபாக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உமிழ் நீர் மருந்தாக இருந்தது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹைபர் யுத்தத்துக்கு செல்வதற்காக தயாராகி கொண்டிருந்த போது அவர்களுக்கு கண் வருத்தம் ஏற்பட்டு விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அழைத்தார்கள். உடனே அவர்களுடைய கண்களிலே உமிழ்ந்தார்கள், துப்பினார்கள். உடனே அவருக்கு கண் வருத்தம் சுகமாகியது. அலி ரலியல்லாஹு அன்ஹு கண் வருத்தம் சுகமாகியது. யுத்தத்துக்கு தளபதியாக சென்றார். எங்களுடைய உமிழ்நீர் அருவறுப்பானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உமிழ்நீர் அவ்வாறல்ல, அது மிக மனமானது, அது பெரிய மருந்து. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வாழ்நாளில் கொட்டாவி விட்டது கிடையாது. அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூமியிலே நடந்து செல்லுகின்ற போதும் அவர்களுக்கு நிழல் ஏற்பட்டது கிடையாது. சூரிய வெளிச்சத்திலோ சந்திர வெளிச்சத்திலோ நிழல் இல்லை. அன்னஹு கான லா யகவு அலல் அர்லி வன்னஹு கான நூரன், அவர்கள் ஒளியாக இருந்த காரணத்தினால் நிழல் ஏற்படவில்லை. ஒளிக்கு நிழல் இருக்கா? இல்லை, இருளுக்கு தான் நிழல் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளியாக இருந்த காரணத்தினால் அவர்களுக்கு நிழல் ஏற்படவில்லை. அல்லாஹு தஆலா அவர்களை கண்ணியப்படுத்தி வைத்திருந்தார். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏனைய படைப்புகள், மனிதன் அல்லாத ஏனைய படைப்புகள் எல்லாம் அவர்களுக்கு சரணடைந்தன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மரம் வந்து அவர்களை ஈமான் கொண்டது. ஒரு சந்தர்ப்பத்திலே அவர்களிடத்தில் ஒரு அத்தாட்சியை காட்டுங்கள் என்று கேட்டபோது ஒரு மரத்தை கூப்பிட்டார்கள். அந்த மரம் வந்தது. அது ஒரு
கரையோரத்திலே இருந்தது. அப்படியே பூமியை கிழித்து கொண்டு வந்து சேர்ந்தது. மூன்று முறை கலிமா சொன்னது. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஒட்டகம் விரண்டு கொண்டிருந்த போது ஒரு பாதையிலே ஒரு தோட்டத்துக்கு முன்னே இருந்து கட்டுப்படாமல் செல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் தீங்குழைத்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் அந்த ஒட்டகத்தை கையிலே பிடித்த போது ஒட்டகம் அவர்களுக்கு அடிபணிந்தது. மற்றவர்களுக்கு அநீதியை அநியாயம் செய்து கொண்டிருந்த ஒட்டகை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடிபணிந்து அவர்களுக்கு சலாம் சொன்னது. அதே போல மக்காவிலே இருக்கக்கூடிய எந்த ஒரு கல்லாக இருந்தாலும், எந்த ஒரு மரமாக இருந்தாலும், எந்த ஒரு மலையாக இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணுகின்ற போது அஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ் என்று சலாம் சொல்லியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கல் எனக்கு தெரியும், இது என்னை கண்டால் சலாம் சொல்லக்கூடியது என்று கூட சொல்லி இருக்கின்றார். அவருடைய கைகளிலே கற்கள் தஸ்பீஹ் செய்தன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கைகளிலே கற்கள் தஸ்பீஹ் செய்தன. அபூபக்கர் சித்திக் நாயகத்தின் கைகளுக்கு கொடுத்தார்கள், தஸ்பீஹ் செய்தன. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கைகளுக்கு கொடுத்தார்கள், தஸ்பீஹ் செய்தன. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கைகளுக்கு கொடுத்தார்கள், தஸ்பீஹ் செய்தன. எனவே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறான பல சிறப்புகளை கொண்டமைந்தவர்களாக இருந்தார். அவர்கள் பிறந்தபோது ஒளி ஏற்பட்டது. அவர்கள் தொப்புள் கொடி வெட்டப்பட்டவர்களா, ஹத்னா செய்யப்பட்டவர்களா பிறந்தார். கிஸ்ரா மன்னனுடைய கோட்டை நடுங்கியது. பாரசீக நெருப்பு, ஆயிரம் வருடங்கள் அணையாத நெருப்பு அணைந்தது. சாவா நதி வற்றியது. சமாவா நதி ஊற்றெடுத்து ஓடியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் சூரியனை போல, சந்திரனை போல இலங்கியது. அவருடைய வியர்வை மிஸ்கை விட மணத்தது. அவருடைய விரல் இடைகளிலே தண்ணீர் ஊற்றெடுத்து ஓடியது. சந்திரனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புலந்து காட்டினார்கள். முன்னாலே பார்ப்பது போல் பின்னாலும் பார்த்தார்கள். அவருடைய கண்கள் மாத்திரம் உறங்கின, கல்பு உறங்கவில்லை. அவருடைய திருமுடி அருமருந்தாக இருந்தது. அவர்களுடைய உமிழ் நீர் நோய் நிவாரணியாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்நாளிலே கொட்டாய் விட்டது கிடையாது. அவர்களுக்கு நிழல் ஏற்படவில்லை. சகல சிருஷ்டிகளும் அவர்களுக்கு அடிபணிந்தன. இத்தனை சிறப்புகளும் நான் இங்கே சொல்லாத இன்னும் எத்தனையோ சிறப்புகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலே இருந்தன. இவைகளை அந்த காலத்திலே வாழ்ந்த மக்கள் கண்டுகொண்டுதானே இருந்தார்கள், பார்த்து கொண்டுதானே இருந்தார்கள். இவைகளை எல்லாம் பார்த்து விட்டு அவர்கள் சிந்தித்தார்கள், இவர்கள் மனிதன்தானா இல்லை மலக்கா? எங்களிலே இல்லாத இத்துணை அதிசயங்களும் இவர்களிலே இருக்கிறதே, இவர்கள் மலக்கா இருப்பார்களோ அல்லது ஜின்னா இருப்பார்களோ அல்லது இவர்கள்தான் அல்லாவோ என்று சிந்தித்த போதுதான் அல்லாஹு தஆலா இந்த திருமறை வசனத்தை இறக்கினான். நபியே நீங்கள் சொல்லுங்கள், குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களைப் போல மனிதன்தான். நான் மலக்கும் இல்லை ஜின்னும் இல்லை, நான் உங்களைப் போல மனிதன் தான். மனித உருவத்திலே இருக்கிறேன், நான் மனிதன் தான் என்று சொல்லுங்கள் என்பதற்காகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா இந்த திருமறை வசனத்தை இறக்கினான். இதை வைத்துக் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித இனத்தை சேர்ந்தவர்கள் என்பதை நாங்கள் விளங்க வேண்டுமே தவிர, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை போன்ற சாதாரண மனிதன் என்று நாங்கள் தவறாக விளங்கிக் கொள்ளக்கூடாது. ஏன் ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, இன்னி லஸ்து மிஸ்லக்கும், நான் உங்களை போன்றவன் அல்ல என்று சொல்லியிருக்கான். அல்லாஹு ஒருவாளை இப்படி சொல்றான், உங்களை போல மனிதன் என்று சொல்லுங்கன்னு. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்க, இன்னி லஸ்து மிஸ்லக்கும், நான் உங்களை போன்றவன் அல்ல, நான் வித்தியாசமானவன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றி விளக்கம் சொல்ல போன நேரம் போ. அப்ப என்ன விளங்கிக் கொள்ளணும், நான் மனித இனத்தை சேர்ந்தவன், மனிதன். ஆனால் வெளிரங்கத்தில் நான் மனிதன், யதார்த்தத்தில் உங்களை போன்றவன் அல்ல நான், நான் யதார்த்தத்தில் உங்களை விட வேறுபட்டவன். அதனால் தான் இந்த சிறப்புகள் எல்லாம் எனக்கு இருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்வோம். அப்படி விளங்கிக் கொள்ளாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் சாதாரணமாக எடை போட்டுக் கொள்ளக்கூடாது. அப்ப இப்படியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி
நாங்கள் இன்னும் எவ்வளவோ படிக்கணும். அவருடைய வெளிரங்கம் இருக்கிறது லாகிர், உள்ரங்கம் இருக்கிறது பாத்தின், அவர்களுடைய அகவால்கள் ஆன்மீக நிலைகள் இருக்கின்றன, இதையெல்லாம் படிக்கணும். இன்றைக்கு நிறைய பேர் அவங்களுடைய வெளிரங்க வாழ்க்கை வரலாறு மாத்திரம்தான் படிக்கிறாங்க, வேறு எதுவுமே அவங்க ஆராயறதில்லை. எல்லாவற்றையும் படிக்க வேண்டும், அப்போதுதான் அவர்களை பற்றி முழுமையாக நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். இதனால் தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல அவங்கள பற்றி பல இடங்களில் சிறப்பித்து தான் சொல்லியிருக்கான். இவங்களுக்கு இந்த குல்லின்னமான பஷரும் இதுலுக்குங்கிற ஆயத்து மட்டும்தான் தெரியும். இதை தவிர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எத்தனையோ ஆயத்துகள் அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்லியிருக்கின்றானே, அதை பார்ப்பதில்லை. அல்லாவும் அவனுடைய மலக்குகளும் அவர்களுக்கு சலவாத்து சொல்கின்றார்கள். எங்களை போல மனிதன் என்னத்துக்கு அல்லாஹ் சலவாத்து சொல்லணும், என்னத்துக்கு சலாம் சொல்லணும், மலக்குகளுக்காண்டி சலவாத்து சொல்லணும்? அப்படியான அவர்கள் எங்களை போன்ற மனிதர் அல்ல. அல்லாஹ் சலவாத்து சொல்கின்றான் என்றால் என்ன? அவன் மலக்குகளிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி புகழ்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறான், புகழ்ந்து பேசுகின்றான், அதுவும் சலவாத்துக்கு ஒரு அர்த்தம். மலக்குகள் சலவாத்து சொல்கின்றார்கள் என்ன? மலக்குகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக துஆ செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது அர்த்தம். இந்த ஆயத்தின்படி இமாம்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது சலவாத்து சொல்வது ஃபர்ழ். சலவாத்தை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. இந்த ஆயத்தின்படி ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது ஸல்லல்லாஹு அவர்களுக்கு சலவாத்து சொல்லும், அது ஃபர்ழ். சலவாத்து சொல்வது சுன்னத்து கொள்ளாது, மற்ற டைம்ல தான் சுன்னத்து, ஒரு தரம் சொல்றது ஃபர்ழ், அதுக்கு புறவு சொல்றது தான் சுன்னத்து. எனவே எங்களை போன்ற மனிதர் என்றால் எதற்காக இந்த சலவாத்து? அதே போல் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், உங்களுடைய ஞாபகத்தை உங்களுடைய நினைவை நாங்கள் உயர்த்தி வைத்திருக்கின்றோம். எப்படி உயர்த்தி வச்சிருக்கிறான்? கலிமாவில், ஷஹாதத்து கலிமாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயரை அல்லாஹ்வுடைய பெயரோடு இணைத்து வைத்திருக்கிறான். அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய பெயரோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயர் இணைஞ்சு வருது. பாங்கில் அதேமாய் வருது, இகாமத்தில் அதேமாய் வருது, வெள்ளிக்கிழமை ஹொத்துபாக்களிலே வருகிறது, ஏனைய ஹொத்துபாக்களிலே வருகிறது, அத்தஹியாத்திலே வருகிறது, எல்லா வரலான சுன்னத்தான விடயங்களிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை அல்லாஹு தஆலா தன்னுடைய பெயரோடு இணைச்சு வச்சிருக்கிறான். நம்மளை போல ஆளண்டா எங்களோட பேரெல்லாம் என்ன அல்லாஹோட பேரோட இணைஞ்சு அருகி எல்லாரோட பேரும் இல்லையே, அப்போ ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரை இணைச்சு வைக்கணும்? இதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களை நாங்கள் ரஹமத்துல் லில் ஆலமீனாக அகிலத்துக்கே அருள்குடையாக அனுப்பி வைத்திருக்கிறோம் சொல்றோம். இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்றேன்டாலே பல மனுத்தி அலம்பணும். அல்லாஹு தஆலா ரப்புல் ஆலமீன், ஆலங்களை எல்லாம் படைத்தவர், சகல சிருஷ்டிகளையும் படைத்தவர். அல்லாஹு தஆலா யாருக்கெல்லாம் ரப்பாக இருக்கிறானோ, யாருக்கெல்லாம் ரப்பு? முஸ்லீம் ஆக்களுக்கு மட்டுமா அல்லாஹ் ரப்பு? இல்லை, இஸ்லாம் அல்லாத மாற்று மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் அல்லாஹ் ரப்பு தான். அல்லாஹ் எல்லாருக்கும் தான் ரப்பு, எல்லாரையும் தான் படைத்தவர், எல்லாரையும் தான் பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடியவர். அது மாத்திரமல்ல, மலக்குகள், ஜிங்கள், மிருகங்கள், ஊர்வன, பரப்பன, தாவரங்கள், இன்னும் எத்தனை எத்தனை உலகத்திலே படைப்புகள் இருக்கிறதோ அத்தனைக்கும் ரப்பு அல்லாஹ், ரப்புல் ஆலமீன். இன்னும் எத்தனையோ ஆலங்கள் இருக்கின்றன, 18,000 ஆலங்கள் இருப்பதாகவும் பெரியார்கள் சொல்லித்தான் இருக்கின்றார்கள். ஆலமுல் தாத், ஆலமுல் சிஃபாத், ஆலமுல் மலக்கூத், ஆலமுல் முல்க், ஆலமுல் நாசூத் என்று பல்வேறுபட்ட ஆலங்கள் இருக்கின்றன. ஆலமுல் நல்வா, ஆலமுல் மிசால், ஆலம் அஜிசாம், ஆலம் இன்சாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இத்தனை ஆலங்களுக்கும் அல்லாஹ் ரப்பு, அவன் தான் ரப்பாக இருக்கின்றான். இந்த ஆலங்களுக்கெல்லாம் அல்லாஹ் ரப்பாக இருப்பது போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்துணை ஆலங்களுக்கும் ரஹமத்தாக இருக்கின்றார்கள். ரஹமத்துல் லில் ஆலமீன்,
அல்லாஹ் தஆலா யாராருக்கெல்லாம் ரப்பா இருக்கானோ அவ்வளவு பேருக்கும் அருளாக இருக்கக்கூடியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுல காபிரு முஸ்லிம் உயிர் உள்ளது உயிர் இல்லாதது இந்த வித்தியாசம் எல்லாம் கிடையாது. அப்ப எவ்வளவு பெரிய பதவி எவ்வளவு பெரிய அருள்கொடை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க நான் ரஹ்மத்தாகவே தான் அனுப்பப்பட்டிருக்கேன் ஹதீஸ்ல சொல்லித்தான் இருக்கிறாங்க. நாங்கள் அதை சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹு தஆலா ஏனே உம்மத்துகளுக்கு கொடுக்காத எத்தனையோ சலுகைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்துகளுக்கு கொடுத்திருக்கிறான். அந்த உம்மத்துகளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய சலுகைகளை நாங்கள் பார்த்தாலே நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய ஆளுங்கிறத புரிஞ்சு கொள்ளலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்துகளுக்கு முன்னர் வாழ்ந்த நபிமார்களுடைய உம்மத்துகளுக்கு எல்லாம் எத்தனையோ கஷ்டமான நிபந்தனைகளை எல்லாம் அல்லாஹு தஆலா வச்சிருந்தான். அந்த நிபந்தனைகளை எல்லாம் நீக்கி கஷ்டங்களை எல்லாம் நீக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அவன் ரஹ்மத்து செய்து வைத்திருக்கிறான். எனவே எல்லோருக்கும் ரஹ்மத்து. மாற்று மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்து தான். அதிலே நீங்கள் சந்தேகப்பட தேவையில்லை. அவர் ரஹ்மத் இல்லையே நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களுக்கு மாத்திரம்தான் ரஹ்மத்து, மத்தாக்களுக்கு ரஹ்மத் இல்லையண்டா. இன்றைக்கு அல்லாஹு தஆலா எத்தனையோ அதாபுகளை இறக்கி இந்த உலகத்தை அழித்திருப்பான். முன்னே நபிமார்கள் காலத்திலெல்லாம் அந்த நபிமாருடைய சமூகங்கள் செய்கிற அட்டூழியங்களால அல்லாஹு தஆலா என்ன செய்தான், அந்த சமூகங்களை எல்லாம் அழித்தான். பெரிய வெள்ளத்தை உண்டாக்கினான் நூ நபியுடைய காலத்தில். கல் மலைகளை பொழிய வைத்தான், பூமியை பிரட்டி வைத்தான், எத்தனையோ விஷயங்களை செய்து அழித்தான். ஏன், அவர்கள் செய்த அந்த அட்டூழியங்கள் அநியாயங்களை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு தண்டனையாக கொடுத்தா உலகத்திலே கொடுத்தான். ஆனா அப்படியான தண்டனையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த உம்மத்துகளுக்கு கொடுக்கல. ஆனால் இந்த உலகத்திலே எத்தனையோ அட்டூழியங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன, அநியாயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன, சின்ன சின்ன சம்பவங்கள் அனர்த்தங்கள் தான் நடக்கின்றனவே தவிர அல்லாஹு தஆலா இதற்கெல்லாம் தண்டனை கொடுப்பதா இருந்தால் இந்த உலகத்தையே அழிப்பான். அப்படியான தண்டனை அல்லாஹ் கொடுக்கல. ஏன், ரசூலுல்லா காணி அந்த ரஹமத்து காணி தான் கொடுக்கல. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு மாத்திரம் ரஹமத் இல்லை, இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கு ரஹமத்தா தான் இருக்கின்றார். அதே போல இன்னக்க லஆலா குலுக்கின் அலீம், நீங்கள் உயர்ந்த நற்குணத்திலே இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். ரொம்ப உயர்ந்த குணத்திலே நீங்கள் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொல்றான். அப்ப இதுவெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை விட சிறப்பு வாய்ந்தவர்கள் மேலானவர்கள் என்பதைத்தான் காட்டுது. லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவூஃபுர் ரஹீம் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். உங்களிடத்தில் ஒரு ரசூல் வந்து இருக்கின்றார்கள், அவர்களுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டால் அவர்களுக்கு அது மிகவும் வருத்தத்தை தருகிறது. எப்படி அந்த ரசூல், எங்களுக்கு கஷ்டம் வந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கஷ்டமா இருக்கும், கவலையா இருக்கும். ஹரிசுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவூஃபுர் ரஹீம், அவர்கள் உங்களுக்கு நன்மையை தான் விரும்புகின்றார்கள், ரொம்ப இரக்கம் உள்ளவர்களாக இருக்கின்றார்கள், ரொம்ப அருள் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அல்லாஹ் சொல்றான். இந்த இடத்துல ரவூஃபுன் ரஹீம் என்று ரெண்டு சொல்ல சொல்லி காட்டுறான். இது ரெண்டு யாருடைய திருநாமம், அல்லாஹ்வுடைய திருநாமம். அல்லாஹ் தானே ரவூஃப், அல்லாஹ் தானே ரஹீம். இங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நீங்கள் ரவூபா இருக்கிறீர்கள், நீங்கள் ரஹீமா இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்ப எப்படியான பதவி, அல்லாஹ் தன்னுடைய பெயரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூட்டி வைக்கின்றான். அதுவும் இந்த ரவூபுன் ரஹீம்ங்கிற சொல் ரொம்பவும் ஒரு நுணுக்கமான சொல், ஃபஈல் என்ற வஜில்ல வரக்கூடிய சொல் ரஹீம்ங்கிற சொல். அந்த ரஹீம்ங்கிற சொல் ஃபஈல் என்ற வஜில்ல வந்திருக்கிறதால அரபு இலக்கணம் தெரிந்தவர்களுக்கு தெரியும், அது ரொம்பவும் இரக்கமுள்ளவன் மிக அன்புள்ளவன் என்ற அர்த்தத்தை காட்டும். ஒரு தரம் அல்ல, பல தரம் இரக்கமுடையவன், மீண்டும் மீண்டும் இரக்கம் செய்யக்கூடியவன் என்கிற அந்த அர்த்தத்தையும் காட்டும். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிக இரக்கம் கொண்டவர்கள், மீண்டும் மீண்டும் அன்பு செலுத்தக்கூடியவர்கள் என்கிற அர்த்தத்தை இந்த சொல் காட்டுகின்றது. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலே உஸ்வத்துன் ஹசனா, அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லுகிறான் அல்லாஹு தஆலா. லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, அழகிய முன்மாதிரி. எங்களை போல மனிதர்கள் எப்படி அழகிய முன்மாதிரி இருக்கும், அழகிய முன்மாதிரி ஒரு ஆள் இருக்கிறேன் அவர் ஒரு பூர்ணமான மனிதராயிருக்கும், இன்சானும் காமிலாயிருக்கும், அவர்ல எந்த குறையும் இருக்கப்படா, அவர் தானே முன்மாதிரி. நாங்க எல்லாம் முன்மாதிரியா,
இல்லை ஆயிரம் குறைகளோடு நாங்கள் இருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூரணமானவர்களாக இருக்கின்றார்கள், இன்சானே காமிலாக இருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அழகிய முன்மாதிரி அவர்களிலே இருக்கிறது என்று சொல்லி காட்டுகின்றான். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒளி என்று சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்விடத்திலே இருந்து உங்களுக்கு ஒரு ஒளி வந்து விட்டது, ஒரு பகிரங்கமான வேதமும் வந்து விட்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளியாயிருக்கின்றார்கள். எங்களை போல மனிதர் என்றா ஒளியாயிருக்கின்றார்கள் சொல்ல முடியாது, நாங்கள் ஒளியாயிருக்கின்றோமா? அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் பின் பாவங்கள் அத்தனையுமே அல்லாஹ் தஆலா மன்னித்திருக்கின்றார். அவங்க பாவம் செய்யல, பாவம் செய்யவும் மாட்டாங்க, பாவம் செய்யவும் முடியாது அவர்களால், அது வேற விஷயம். ஆனா அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் என்ன சொல்லி காட்டுகின்றான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா லியக்ஃபிர லக அல்லாஹு மா தக்கதம மின் தம்பிக வமா தஅஃர். உங்களுக்கு நாங்கள் பகிரங்கமான வெற்றியை தந்திருக்கின்றோம், உங்களுடைய முன் பின் பாவங்கள், முந்திய பாவம் பிந்திய பாவம் அத்தனையுமே நாங்கள் மன்னித்திருக்கோம். அப்ப சாதாரணமான மனிதராக இருந்தால் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட முடியுமா? பாவமே செய்ய முடியாத ஒரு நிலையில இருக்க முடியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பாவம் செய்ய முடியாது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இன்னும் எத்தனையோ வசனங்கள் அவர்களை பற்றி புகழ்ந்து சொல்லிக்கொண்டே அல்லாஹ் தஆலா போறான் அல் குர்ஆனில். ஆனா இந்த ஒரு வசனத்துல தான் குல் இன்னமான பஷரும் மிதிலுக்கும் என்று சொல்லியிருக்கான். அதுவும் அவங்களுக்கு கௌரவம் இல்லாத வசனம் இல்ல, அதுவும் அவங்களோட சிறப்பை தான் காட்டுது. நான் உங்களை போன்ற மனிதன், நான் இவ்வளவு வித்தியாசமானாலா இருக்கின்ற நிலை பார்த்து நீங்கள் மலக்கு ஜின்னு நினைத்துக் கொள்ளாதீர்கள். நான் மனிதன், நான் பூர்ணமான மனிதன், யதார்த்தத்தில் நான் உங்களை போன்றவன் அல்ல, யதார்த்தத்தில் நான் வித்தியாசமானவன் என்பதை புரிந்து கொள்ளுங்கிறதை சொல்லக்கூடிய வசனம் தானது. இத்துணை வசனங்களும் அதற்கு பின்னர் நான் இப்போது சொல்லி காட்டிய வசனங்களும் இதற்கு நான் இதற்கு பின்னர் சொல்லாமல் சொல்வதற்கு ஆயத்தமாக கொண்டு வந்த வசனங்களை எத்தனையோ நான் இப்ப சொல்லவில்லை, நேரம் நின்று விட்டது. அந்த அத்துணை வசனங்களும் அல் குர்ஆனிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லுகின்றதே அவருடைய சிறப்பை தான் சொல்லுகின்றன, அவருடைய கௌரவத்தை தான் சொல்லுகின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசினா அவங்களுக்கு முன்னுக்கு டக்குனு பேசல, அதை பாதிக்கணும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கு முன்னால் நீங்க முந்தி அடித்துக் கொண்டு பேசி விட்டுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது சொல்ல போறாங்கன்னா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, கேட்டுட்டு இருக்கீங்க, அவங்க சொல்லுவாங்க, அவங்க சொல்றதை செய்ய நீங்களாக அறப்படுத்திட்டு உங்களோட வாயை முந்தி விட்டுறாதங்க, எந்த வேலையும் அவங்களுக்கு முன்னாலே அவசரப்பட்டு செஞ்சிடாதங்க என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. ஒத்தக்குள்ளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னுக்கு அதபு குறைச்சலா கௌரவ குறைச்சலா நடக்கிற விஷயத்தில் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவருடைய சபையிலே சத்தத்தை உயர்த்தி பேசாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக சௌதி நபீ وَلَا تَجْهَرُوا لَهُ بِالْقَوْلِ كَجَهْرِ بَعْضِكُمْ لِبَعْضٍ أَنْ تَحْبَطَ أَعْمَالُكُمْ وَأَنْتُمْ لَا تَشْعُرُونَ. ரொம்ப பாரதூரமான விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையிலே இருக்கின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சத்தம் அளவுல பேசுறாங்களோ அந்த அளவுல நாங்களும் பேசோம், சஹாபாக்கள் பேசோம். இப்பயும் அவங்க மஸ்ஜித் நபவியில அந்த நிலைமையை தான் பின்பற்றோம், அங்க போய் இருந்துகிட்டு சத்தம் போடையலாம். சத்தத்தை கூட்டி பேசினால் என்ன நடக்கும்? அந்த அமாலுக்கும் உங்களுடைய அமல்கள் எல்லாம் வீணா போயிட்டு. 50 வருஷம் ஒரு ஆள் எல்லா இபாதத்தையும் செஞ்சிட்டார்னு வைப்போம், நிறைய வணக்கங்கள்லாம் செஞ்சிட்டாரு, ரசூலுல்லாஹோட சபையில போய் இருந்தார்னு வைப்போம், உதாரணத்துக்கு ஹயாத்தோட இருக்கக்கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளை கூட சத்தம் போட்டு கௌரவம் இல்லாமல் பேசிட்டாரு. பேசினா என்ன நடக்கும்? அவ்வளோ காலம் செஞ்ச அமலும் வீணா போயிட்டுரும். அந்த அமலுக்கு பெருமதி இல்லை, இபாதத்துக்கு பெருமதி இல்லை. ஏ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழு கௌரவமா நடக்கல. இந்த ஆயத்து வந்தவுடனே சஹாபாக்கள் எல்லாம் நடுங்கினார்கள். இந்த விஷயத்தை மாத்திரம் சொல்லி முடிச்சுக்கொள்றேன், நேரம் நீண்டுட்டு. சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொஞ்சம் இயற்கையிலே சத்தம் கதைக்கக்கூடிய ஆள்,
மெதுவாக கதைக்கல, அவங்களோட இயற்கை சத்தம் ரொம்ப நெருங்கின தோழர் சஹாபி சத்தமாக பேசிடுவாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட. இப்போ இந்த ஆயத்து வந்தோடனேயும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தத்தை விட நீங்கள் சத்தத்தை உயர்த்தி பேசிடாதங்க, அப்படி பேசினா அவங்களோட அமல் எல்லாம் அழிந்து போய்விடும் என்று ஆயத்து வந்தோடனேயும் சாபித்து போடு கைசூலி இல்லாமல் வீட்டை விட்டே வெளியே வரலை, வீட்டை போய் ஒரு மூலையில் இருந்துட்டாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்கவே வரலை. அப்போ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரித்தாங்க எங்க சஹாபியை காணலை, இப்போ இந்த செய்தி சொல்லப்பட்டுச்சு. இப்படி ஆயத்து வந்துட்டாலே பயந்து போய் உள்ளுக்கு இருக்காங்க. இப்போ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயங்களை அனுப்பினாங்க, இங்கே வாங்க, அது உங்களுக்கு இல்லை, அது கௌரவம் இல்லாமல் நடக்கிற ஆக்களுக்கு தான், நீங்கள் சொர்க்கவாதி தான், நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் வாருங்கள் என்று அவர்களை அழைத்தார். இந்த ஆயத்துக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறேன்டா, எவ்வளவு நெருங்கின நண்பர், எப்படியான கூட்டாளி இருந்தாலும் பேசுறேன்டா, ரொம்ப மெதுவாக தான் பேசுவாங்களாம், ரகசியம் பேசுகிற மாதிரி தான், என்ன விஷயத்தை கேட்கணும்னாலும் ரகசியமாக தான் கிடப்பாங்களாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்படித்தான் இருந்தாள், இந்த ஆயத்துக்கு பிறகு ரகசியம் பேசுகிற மாதிரி தான் பேசுவாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களுக்கு பேசுகிறார், மிகவும் மெதுவாக பேசுகிறதால விளங்க என்ன திருப்பி கேட்பாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கேட்டது பிறகு கொஞ்சம் இதாக சொல்லுவாங்க. ஏன் இது அமலெல்லாம் போயிருமே. ஒரு மனிதன் இபாதத்துகள் செஞ்சுட்டு வாரான்னு வைப்போம், செஞ்சுட்டு வந்தவன் இடையில ஒரு பாவம் ஒன்று செஞ்சிட்டான், சரி அது பொய் ஒன்று சொல்லிட்டான் வைப்போமே, பொய் ஒன்று சொன்னானண்டா, இந்த பொய் சொன்ன பாவத்துக்கு இதுக்கு முதல் செஞ்ச அவ்வளவு இபாதத்தும் அழிஞ்சு போகுமா? அழியாது. அந்த இபாதத்துக்குரிய நன்மையில் அல்லாட்ட அப்படியே இருக்கும், பொய் செஞ்சு பொய் சொன்னதுக்கு பாவம் கிடைக்கும், குற்றம் கிடைக்கும், அவ்வளவுதான், இபாதத்து அழியாது. ஆனால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னுக்கு வந்து கௌரவம் இல்லாமல் சத்தம் போட்டு கதைச்சா என்ன நடக்கும்? இதுக்கு முதல் செஞ்சு அவ்வளோ இபாதத்தை அழிஞ்சு போயிட்டு. இது ஒரு குஃப்ரை போன்ற விஷயம். ஒரு மனிதன் இபாதத்தை செஞ்சுட்டு முஸ்லீமாக இருக்கான், இருந்து மதம் மாறிட்டான், காபிராயிட்டான், என்ன நடக்கும்? இஸ்லாத்தை விட்டு இன்னொரு மதத்துக்கு போயிட்டான், போனான்ண்டா அவ்வளோ காலம் செஞ்ச இபாதத்தெல்லாம் இருக்குமா? அது அழிஞ்சிடும். ஏன்? அவன் காவிரா போயிட்டான், இபாதத் தெரியாது, அல்லாஹ்ட்ட நன்மை தெரியாது அவருக்கு. ஏன்? அவர் முஸ்லீமாக இருந்தார், இபாதத் செஞ்சார், காவிரா போனார், திருப்பி முஸ்லீமாக வந்துட்டார், வைப்போம் காவிரா போனவர் வந்தா என்ன திருப்பி எல்லாம் கிடைக்குமா? இல்லை, புதுசாக தான் செஞ்சுட்டு போகணுமாங்க. ஏன்? அது இருந்தது, நீ காவிராகி போயிட்ட. அப்போ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னுக்கு சத்தம் போட்டு கதைக்கிறது எவ்வளவு பாரதூரமான விஷயம். இன்றைக்கும் மஸ்ஜிது நபவியிலே சத்தம் போட்டு கதைத்தால் இதே தண்டனை தான் கிடைக்கும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு காலத்தில் உமர் ரலியல்லாஹு மஸ்ஜித் நபவிக்கு வந்து நின்ற போது ரெண்டு சஹாபாக்கள் சத்தம் போட்டு கதைச்சி நின்றாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அவங்கள கூப்பிட்டு கேட்டாங்க, இங்கே வாங்க, என்ன நீங்கள் தர்வானி அஸ்வாத்துக்குமா ஃபீ மஸ்ஜித் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில் நின்று என்ன சத்தம் போட்டு நிற்கிறீங்கன்னு கேட்டா, எங்கள் ஆக்கள் கேட்டாங்க, நாங்கள் தாய்ஃபூல இருந்து வந்திருக்கோம்னு அந்த ரெண்டு பேரும் சொன்னாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நீங்கள் தாய் வாக்களாக போயிட்டீங்க, மதீனா ஆக்கலைன்னா உங்களுக்கு சரியான தண்டனை நான் தந்திருப்பேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தர்பாரிலே நின்று கொண்டு நீங்கள் கௌரவம் இல்லாமல் நடக்கின்றீர்கள் எச்சரிக்கை செய்து அனுப்பினார், அதுதான் சட்டம். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்புகள் அவருடைய அந்தஸ்துகளை பற்றி பேசுவதாக இருந்தால் இந்த முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரமும் போதாது, இந்த இடமும் உங்களுக்கு கொஞ்சம் அசௌகரியமாக இருக்கின்றது, அதுவும் எனக்கு தெரியும். நிறைய பேர் நீங்கள் மஹப்பத்திலே சலவாத்து மஜ்லிஸுக்காக வந்திருக்கின்றீர்கள், ஆனால் இந்த இடம் மிகச்சிறிய பள்ளிவாயல், பெண்களுக்கு இருப்பதற்கும் மிகவும் வசதி குறைவாகத்தான் இருக்கிறது, ஆண்களுக்கும் மிக செப்பமான இடம்தான் இருக்கிறது. எனவே நீண்ட நேரம் இருந்து கொண்டு பயான்களை கேட்பதற்குரிய அந்த சாதகமான சூழ்நிலை இந்த இடத்திலே இல்லை. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அனைவரும் துஆ செய்ய வேண்டும், உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும், இந்த பள்ளி வாயில் இன்னும் விஸ்தரிக்கப்பட வேண்டி இருக்கிறது, அல்லது மாடி கட்டிடங்களாக இது கட்டப்பட வேண்டி இருக்கிறது. ஏன்? இது சுன்னத்துல் ஜமாஅத்துடைய வழிமுறையை எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு போதிக்கக்கூடிய ஒரு இடம். அல்ஹாஜ் அப்துல் ஜவாத் அலின் வலியுல்லா ட்ரஸ்டுடைய ஒரு அங்கத்துவ நிறுவனம். உங்களுக்கு தெரியும், இந்த பிராந்தியத்திலே மீலாது நபியுடைய விடயங்களை பாரம்பரிய அடிப்படையிலே அல் குர்ஆன் ஹதீஸ் இமாம்களுடைய அந்த வழிகாட்டலின் அடிப்படையிலே நாங்கள் மீலாது நபியை மிக விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம்.
இங்கே மாத்திரமல்ல, எத்தனையோ எங்களுடைய ஸ்தாபனங்களிலே ஷேகுனா மிஸ்பாஹி நாயகமாவுடைய அந்த வழிகாட்டலிலே நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். எதற்காக? இதுவெல்லாம் மறுமையோடு சம்பந்தப்பட்ட விடயம். நீங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறந்தவர்களாக இருக்க முடியாது. குறிப்பாக இந்த மாதத்திலே அவர்களை பற்றி நினைக்க வேண்டும், அவர்களை பற்றி பேச வேண்டும், அவர்களுக்கு சலவாத்து சொல்ல வேண்டும், அவர்களுக்கு மௌலித் ஓத வேண்டும், அவர்களுடைய பேரிலே சதக்காக்கள் செய்ய வேண்டும். நாங்கள் இதோ செய்கின்றோம். எந்த நாளும் இங்கே தபருக்கு சமைத்து வரக்கூடியவர்களுக்கு கொடுக்கின்றோமே, அது சதக்கா. நாளையும் கந்தூரி நடைபெற இருக்கிறது, நாளை பகல், அது சதக்கா. ஏழைகளுக்கு உணவு கொடுக்கின்றோம், அதை எடுத்து செல்லக்கூடியவர்கள் அவர்களுடைய அண்டை வீட்டார்களுக்கும் கொடுத்து ஒரு நேரம் இரண்டு நேரம் அவர்கள் சாப்பிடுகின்றார்கள். பெரிய நன்மையான விடயம். இன்றைக்கு அரசாங்கமும் இதைத்தான் வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. இந்த நாட்டில் ஏற்பட்ட எக்கனாமிக் கிரைசிஸ், பொருளாதார நெருக்கடியின் காரணமாக வசதியற்ற நலிவடைந்து போயுள்ள குடும்பங்களுக்கு உணவு கொடுங்கள் என்றுதான் முதலாவது அறிவுறுத்தல் அரசாங்கத்தினால் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் அதை 15 நாட்களாக செய்து கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக. இது மாத்திரமல்ல, நாங்கள் எத்தனையோ கந்தூரிகள் நடத்துகின்றோம். இவைகளுடைய நோக்கம் என்ன? இங்க வயிறு வளர்த்துட்டு போறதா? அன்றைக்கு ஒரு ஆள் பேசுறாரு, இந்தியாவில் உள்ள ஒரு ஆள், இந்த மௌலித் நடத்துற ஆட்கள் எல்லாம் அவங்க அவரோட வயிற்று பிழைப்புக்காக, வயிறு வளர்க்கறதுக்காக செய்கிறார் செய்கிறாங்களா என்று பேசினார். எனக்கு கேட்டுட்டு சிரிப்பு வந்துச்சு. அவரை பேச பார்த்து பெரிய ஹசரத்து, பெரிய மௌலவி. வயிறு வளர்க்கறதுக்காக இந்த உலமாக்கள் மௌலிந்து ஓதுகிறார்களா? அதை ஒப்ப ஒரு பக்கம் வயிறு வளர்க்காங்களா இல்லையா? இந்த மௌலவிமார்களுக்கு கடமை செய்யக்கூடியவர்களுக்கே கூட பள்ளிவாரங்களை நாங்கள் சம்பளம் கொடுக்கிறோம். மௌலிந்து ஓத வந்து போறாக்களுக்கெல்லாம் இங்க காசு கொடுக்கறையும் இல்லை, ஒன்று கொடுக்கறையும் இல்லை. பயம் பண்ண வாராக்களுக்கெல்லாம் இங்க காசு கொடுக்கறையும் இல்லை, நாங்கள் காசுக்கு இங்க பயம் பண்ண வாராக்களும் இல்லை. எங்களுக்கெல்லாம் போற வர தொழில்கள் இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு பணம் கொடுத்தாலும் அது பிழையும் இல்லை, அது தவறும் இல்லை. ஏன்? அவர்களுடைய குடும்பமும் வாழ வேண்டும், அவருடைய பிள்ளைகளும் வாழ வேண்டும். உலமாக்களுக்கு இந்த தொழில் இருக்கிறது, அவர்கள் இந்த பள்ளி வாயிலினால் அவர்களுக்கு சன்மானங்கள் ஊதியங்கள் கொடுக்கத்தான் வேண்டும், அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் இவர் பாதிக்கின்ற வசனம், மௌலிது ஓதக்கூடிய உலமாக்கள் வயிறு வளர்க்கின்றார். சரி, நான் கேட்கின்றேன், மௌலிது ஓதுகிற உலமாக்கள் ஒரு பக்கம் வைங்க, வச்சு போட்டு நீங்க இருக்கிறீங்களே மௌலிது ஓதாம இருக்கிறார்கள். நீங்க மதரசாக்கள்ல ஓதி கொடுக்குறீங்க, ஃப்ரீயாக ஓதி கொடுக்குறீங்க, குர்ஆன் ஓதி கொடுக்குறீங்க, ஹதீஸ் ஓதி கொடுக்குறீங்க, சம்பளம் கிடைக்குதா இல்லையா? அப்ப அல்லாஹ்வோட வேதத்தை வச்சு நீங்க வயிறு வளர்க்குறீங்கன்னு ஃப்ரீயா ஓதி கொடுக்கலாமே? ஏன் ஃப்ரீயா ஓதி கொடுக்கல? நீங்க பள்ளியில சொல்லிக்கிறீங்க, அஞ்சு வக்தம் இமாமா இருக்கிறீங்க, பேசி மாமா ஃப்ரீயாவா செய்யறீங்க உலமாக்கள்? இல்லையே, உங்களுக்கு மாத சம்பளம் தராங்க. நான் அதை பிள்ளைன்னு சொல்லல, தரத்தாமான் உங்களுக்கு. அப்ப நீங்க அல்லாஹ்வுடைய தொழுகையை நடத்தி விட்டு தானே சம்பளம் வாங்குகின்றீர்கள்? அப்ப நீங்க வயிறு வளர்க்குறீங்கானே? அது மௌலி போகிற உலமாக்கள் மட்டும் தானே வயிறு வளர்க்காங்க? நீங்க தாவா பணி செய்யறேன்னு வெளிநாட்டுல இருந்து கோடிக்கணக்கான பணம் எடுத்து பெரிய லக்ஸரி வெஹிக்கிள் ஓடித்தீங்களே, பெரிய மாடா மாடிகளை கட்டுறீங்களே, வாழ்றீங்களே, அக்கட பேர்களை சொல்ற சரியில்லை, இல்லாட்டி நான் சொல்லிடுவேன் பேர்களை. இதெல்லாம் வயிறு வளர்க்கலையா? நீங்க இந்த இலங்கை முஸ்லீம்கள பேரை சொல்லி நீங்க வெளிநாடுகள்ல பிச்சை எடுத்துட்டு வந்து இங்க வாழ்றீங்க உலகத்துல, நீங்க வயிறு வளர்க்கல. இந்தியாவில் இது மாதிரி நிலவரங்கள் இருக்கிறது. இந்த பேசினால் இந்தியா காலாட்டான். அப்படியானால் நீங்கள் நாளை அடக்கி பேச வேண்டும். நீங்கள் உங்களுடைய தொழிலை செய்கின்றீர்கள், நீங்க செய்யக்கூடிய அந்த வேலைக்கு உங்களுக்கு சம்பளம் தந்தால் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நாங்கள் அதை வயிறு வளர்க்கின்றீங்களும் உங்களை கேவலப்படுத்தவில்லை. அதே போல சுன்னத்துல் ஜமாஅத்திலே உலமாக்களும் உங்களைப் போல இமாம்களாக இருக்கின்றார்கள், பள்ளிகளிலே மதரசாக்களிலே ஓதி கொடுக்கின்றார்கள், மற்ற மார்க்க கடமைகளை செய்கின்றார்கள், மௌலிது மஜ்லிஸ்கள் நடத்துகின்றார்கள், பயான் சொல்லுகின்றார்கள். இதிலே கடமைக்காரர்களாக, கடமை செய்யக்கூடியவர்களாக பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் இந்த நிர்வாகங்கள் சம்பளம் கொடுக்கின்றனர். அதாவது வயிறு வளர்ப்பதல்ல. வீடுகளில் போய் மௌலிது ஓதினா காசு கொடுக்காங்களா? அதால வயிறு வளர்க்காங்களா? இங்கே எந்த மௌலவி மாறும் போய் வீட்டு வழியை நீங்கள் மௌலித ஓதுங்க, நாங்கள் வாரம் எங்களுக்கு காசு தாங்கன்னு வழியை போய் கேட்கறது இல்லை. உலமாக்களை ஹத்து மோதுவதற்கு மௌலித் ஓதுவதற்கு மார்க்க கடமையை செய்கிறதுக்கு அந்த குடும்பத்தில் உள்ளாக்கள் கௌரவமாக அழைப்பாங்க, உலமாக்கள் போவாங்க, ஓதுவாங்க. அந்த வீட்டில் உள்ளாக்கள் விரும்பினா ஹதியா கொடுப்பாங்க, அதை எடுத்துகிட்டு போவாங்க. இந்த ஹதியா காணி தான் அந்த உலமாக்கள் போகிறாங்கன்னு நீங்கள் கேவலப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி யாரும் கேட்டுக்கொண்டு செல்வதும் இல்லை.
இங்கே வரக்கூடிய உலமாக்கள் எல்லாம் மௌலிதும் ஓதிவிட்டு பயானம் பண்ணிவிட்டு பள்ளிவாசலுக்கு காசும் கட்டி போட்டு போற உலமாக்கள் தான் இருக்கிறார். எனவே இதுவெல்லாம் சுன்னத்துவல் ஜமாஅத்துடைய உலமாக்களை கேவலப்படுத்துவதற்காக சிலாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அப்படி அல்ல. எனவே இதெல்லாம் பாரம்பரியம், மார்க்கம் விடய மார்க்க விடயம், எங்களுடைய சுன்னத்துவல் ஜமாஅத்துடைய உலமாக்கள் செய்த விடயம். மௌலிது மீலாது நபி எல்லாம் ஹராம் இல்லை, இந்த ஊர்ல ஹராம் என்று ஃபத்வா கொடுத்து போட்டு இப்ப 4 வருஷமா கொஞ்சம் நடிப்பொண்ணு நடக்குது. மௌலிது ஹராம் என்று ஃபத்வா கொடுத்தாக்கள் தான் இங்க இருக்கிறாங்க. மௌலிது ஹராம் இல்லை, மௌலிது ஓதத்தான் வேண்டும். அல்லாஹ் ஏவின விஷயம், ரசூலுல்லாஹ் ஏவின விஷயம், சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபையிலே மௌலிது ஓதி இருக்கின்றார்கள். அதையெல்லாம் சொல்லணும் நினைச்சிட்டு தான் நான் வந்தேன், இங்க எல்லா நேரங்கள் போய்விட்டது. எனவே அன்பு சகோதரர்களே, நாங்கள் மற்றவர்களை பற்றி அலட்டிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுடைய வழியிலே நாங்கள் செல்ல வேண்டும். இந்த பாரம்பரியமான சுன்னத்துவல் ஜமாஅத்துடைய விடயங்களிலே நாங்கள் எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் சேர்ந்து நடப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் இந்த காலத்திலே இந்த உலகம் போற போக்கிலே இந்த பிள்ளைகளை சரியான வழியிலே நடத்த முடியும். உங்களுக்கு தெரியும், போதைப் பொருள் பாவனை, விரும்பத்தகாத தொடர்புகள், செயற்பாடுகள், இப்படியான விடயங்கள் எல்லாம் குழந்தைகள் பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். பள்ளி வாசலோடு தொடர்பு குறைந்து போய்விட்டது. 5 வக்து மாத்திரம் பள்ளிக்கு போய் தொழுதுட்டு வீட்டை போய்த்துறாங்க, இல்லது பள்ளிக்கே போறல. அப்படித்தான் நிறைய பள்ளிவாசல்கள் இருக்கிறது. ஆனால் இந்த சுன்னத் ஜமாஅத்துடைய பள்ளிவாசல்களிலே தான் மௌலிது ஓதுறது, ராத்திபு வைக்கிறது, எந்த நேரமும் பள்ளிக்கு ஆக்கள் வாரதும் போறதுமான இப்படியான தொடர்புகள் இருக்கின்றன. அப்படி இருக்கின்ற போது எங்களுடைய குழந்தைகளுக்கு வேறு செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கு நேரம் இல்லை. நல்ல விடயங்களை கேட்கவும் நல்ல விடயங்களை செய்யவும் அவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று நான் கூறி முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.